ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா ஏதோ பேக்கெட்டில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இங்கே சிங்கப்பூரில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற கிறிஸ்பியான ரெசிபிஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக பேக் பண்ணியே கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வந்து மூணு ஐட்டம் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளாக ரிங் மாதிரி இருக்கிறது வந்து ஆனியன் ரிங். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சீஸ் ரோல், அது அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது சிக்கன் வந்து KFC ஸ்டைலில். ஸோ இவங்க வந்து அதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டண்ட்டாக. இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஃப்ரீசரில். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆனியன் ரிங் தான் எடுத்து ஃப்ரை பண்ணேன். இது எல்லாமே நீங்கள் ஆனியன் நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே ஃப்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இதெல்லாம் ஃப்ரீசரில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அது ஈரமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆயிலில் நீங்கள் போடும்போது தண்ணி மாதிரி இருக்கிறதுனால உங்கள் மேலே திரிச்சிரும். ஸோ நீங்கள் பார்த்து எடுங்க. எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாருங்கள் அது எவ்வளோ ஒரு முறைன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ நான் எனக்கும் தெரியல எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நான் ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் ரிங்கை பொறிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சீஸ் ரோல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கப்புறமா சீஸ் ரோல் போட்டேன். சீஸ் ரோல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது அழகாக வந்து உருட்டி நம்ம எண்ணெயில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதுலேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு சீஸ் ரோலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஆனியனில். ஸோ சீக்கிரமாகவே சீஸ் ரோல் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ உள்ளே இருக்க சீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஓகே, அடுத்து நம்ம வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு KFC ஸ்டைலில் இருந்துச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்கும்னு தெரியல, நினச்சிட்டே தான் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பாருங்கள், அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சரி ஓகே, நம்ம எல்லாமே நம்ம இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்டாக என்ன ஷைடிஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னா, மயோனைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே செம்மையாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாஸ் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சாஸ் தான் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சீஸை எடுத்து பார்க்குறோம். பாருங்கள் சென்டரில் எவ்வளோ சூப்பராக அந்த சீஸ் இருக்குன்னு யாருக்கெல்லாம் இதை பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது. எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த சீஸ் உள்ளேருந்து வெளியில் வர்றதை பார்க்கும்போது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிங்கப்பூர் யாராவது வந்தீங்கன்னா இது மாதிரி இன்ஸ்டன்ட் பேக் வாங்கி எப்போவாச்சும் ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி சாப்பிடாதீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அன்ஹெல்தி தான். நான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஒன் டைம் வாங்கினேன். ஸோ அடுத்து நம்ம வந்து ஆனியன் ரிங்கும் ட்ரை பண்ணியாச்சு. சிக்கன் தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு KFC சைடில். நீங்களே எப்போவாச்சும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எனக்கு மூணில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சிக்கன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா சீஸ் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேர்டு தான் வந்து ஆனியன் ரிங் பிடிச்சிருந்துச்சு. மூணுமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாஸோட வச்சு சாப்பிடும்போது. ஸோ உங்களுக்கும் எப்போவாது இங்கே வந்து இதை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.